அனைவருக்கும் வணக்கம். நம்ம தீக்ஷா ஆப்போட 6th எபிசோடில் இப்போ இருக்கோம். நம்ம போன எபிசோடில், அதாவது 5th எபிசோடில் நம்ம தீக்ஷா ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய மிடில் செக்ஷனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த எபிசோடில் பாட்டம் செக்ஷனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னுடைய ஹோம் ஸ்க்ரீனில் நான் தீக்ஷா ஆப்பை ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஸோ டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். தீக்ஷா, டபுள் டேப். தீக்ஷா ஐயோனிக் ஆப். இப்போ எனக்கு தீக்ஷா ஆப்போட ஹோம் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பாட்டம் செக்ஷன் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு லாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம வந்து ஹோம் பட்டனை ஒரு டேப் பண்ணிக்கலாம். ஹோம், ஹோம். இப்போ ஹோம் பட்டன் டேப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய விரலை எடுக்காமல் அப்படியே மேலே வந்து ஒரு ஸ்வைப் பண்ணிக்கலாம். அப் ஸ்வைப். கியூஆர் ஸ்கேனர், கியூஆர் கோட் ஸ்கேனர். ஸோ பாட்டம் செக்ஷனில் இருக்கக்கூடிய மிடில் ஆப்ஷன் வந்து கியூஆர் கோட் ஸ்கேனர். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஸ்வைப். கோர்சஸ், கோர்சஸ். லெஃப்ட் ஸ்வைப். செலக்டட். ரிசோர்சஸ். இப்போ வந்து நமக்கு ரிசோர்சஸ் அப்படிங்கிற பட்டன் வந்து செலக்ட் ஆயிருக்கு. நம்ம லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஸ்வைப். ரிசோர்சஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. இதுக்கப்புறம் நமக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. நம்மளுடைய பாட்டம் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிசோர்சஸ். ரிசோர்ஸஸை வந்து நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா நம்ம தீக்ஷா ஆப்போட ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடலாம். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும்னா, நம்ம சூஸ் பண்ண கிளாஸுக்கு ரிலேட்டடான டிஜிட்டல் கண்டென்ட்ஸ் வந்து நம்மளுடைய மிடில் செக்ஷனில் நமக்கு கிடைக்கும். ரைட் ஸ்வைப். கோர்சஸ், கோர்சஸ். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்மளால் ஒரு புது கோர்ஸில் வந்து என்ரோல் பண்ணிக்க முடியும். டீச்சர்ஸ்க்கான கோர்சஸும் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோர்சஸும் இருக்கும். ஸோ எந்த கோர்ஸ் வேணுமோ நம்ம என்ரோல் பண்ணி அந்த கோர்சஸை வந்து நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். ரைட் ஸ்வைப். கியூஆர் ஸ்கேனர், கியூஆர் கோட் ஸ்கேனர். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அந்த பாடத்துக்கு தொடர்பான வீடியோஸை வந்து நம்மளால் இதில் பார்க்க முடியும். ரைட் ஸ்வைப். டவுன்லோட்ஸ், டவுன்லோட்ஸ். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம டவுன்லோட் பண்ண டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ரைட் ஸ்வைப். ப்ரொஃபைல், ப்ரொஃபைல். ஸோ இந்த ஆப்ஷனில் நம்மளுடைய ப்ரொஃபைலை வந்து எடிட் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு இப்போ வேறு கிளாஸ் ஏதாவது வேணும்னா வேறு கிளாஸ் சூஸ் பண்ணிக்கலாம், மீடியம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. இதுதான் எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன். ரைட் ஸ்வைப். ப்ரொஃபைல். ஸோ இதுக்கப்புறம் ஆப்ஷன் இல்லை. இந்த எபிசோடில் பாட்டம் செக்ஷனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரிசோர்சஸ். ஸோ நம்மளுக்கு தேவையான டிஜிட்டல் கண்டென்ட்ஸ் வந்து நம்மளுடைய மிடில் செக்ஷனில் கிடைக்கும் ரிசோர்சஸ் டேப் பண்ணும்போது. அடுத்த ஆப்ஷன் வந்து நமக்கு கோர்சஸ். நமக்கு பிடிச்ச கோர்சஸ் வந்து நம்ம என்ரோல் பண்ணி நம்ம கோர்சஸ் வந்து இங்கே கண்டினியூ பண்ண முடியும். அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கியூஆர் கோட் ஸ்கேனர். இந்த கியூஆர் கோட் ஸ்கேனரை பயன்படுத்தி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்க கியூஆர் கோடை வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் வந்து டவுன்லோட்ஸ். நம்ம டவுன்லோட் பண்ண டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ப்ரொஃபைல். ஸோ உங்கள் ப்ரொஃபைலை வந்து இந்த இடத்துல உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். இதுதான் நமக்கு பாட்டம் செக்ஷனில் இருக்கக்கூடிய 5 ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி தான் இந்த எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.